ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கைவக்கம் சேனலில் ரொம்பவே அருமையான ஒரு ஆயுர்வேதிக் டோனர் தான் நான் ரெடி பண்ண போகிறேன் இந்த ஃபேஸ் டோனர் பார்த்திங்கன்னா நம்ம வெயில் காலத்தில் பயன்படுத்தும் போது நம்ம வெயிலில் போக போக நம்மளுக்கு வேர்க்கூறு அதே மாதிரி வேர்வை இதெல்லாம் பட்டு பட்டு அந்த ஹீட்னால் நம்மளோட கலரை காட்டியும் நம்ம வந்து ரொம்பவே டார்க்காக தெரியும் நம்ம சிகப்பாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் நம்ம ஸ்கின்னை விடவே ரொம்பவே டார்க்னஸ்ஸாக தெரியும் அந்த டேனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லாவே பிரைட்டனாகவும் நல்ல ஒரு க்ளோவான ஃபேஸை தரக்கூடிய ஒரு ஆயுர்வேதிக் டோனர் தான் இது இது வந்து பிம்பிள்ஸையும் கிளியர் பண்ணும் அதே மாதிரி வேர்க்கூறு எதுவுமே வர விடாது அலர்ஜி எதுவுமே வர விடாமல் நல்ல ஒரு க்ளோவான நல்ல ஒரு பிரைடனான ஸ்கின்னை கொடுக்கும் டேன் வந்து டார்க் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து தொடர்ந்து பயன்படுத்தணும் அதாவது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த டேன் வந்து சூப்பராக கிளியர் ஆகி நம்மளுக்கு சுருக்கமே இல்லாமல் ஒரு க்ளோவான ஸ்கின் கொடுக்கும் வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் முதல்ல மஞ்சஸ்டா எடுத்திருக்கேன் இந்த மஞ்சஸ்டா வந்து நான் வந்து ஸ்டிக்காக கிடைக்குன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு இருக்க மாதிரி எடுத்துகிட்டு உரலில் நல்லா உடச்சிட்டு நம்ம தண்ணியில் கொஞ்சம் நேரமாக ஊற வச்சுக்கலாம் அப்படி ஊற வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மஞ்சுஸ்டா வச்சு நான் வந்து ஆல்ரெடி மஞ்சுஷ்டா சோப்பு ரெடி பண்ணியிருக்கேன் அதே சமயத்தில் நைட் க்ரீமும் ரெடி பண்ணியிருக்கேன் அதோட வீடியோ பார்க்கல அப்படின்னா எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லிங் கொடுக்குறேன் பார்க்கலாம் இந்த மஞ்சுஷ்டாவோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வரவிடாமல் நல்ல ஒரு க்ளோவான ஸ்கின்னை கொடுக்கும் அதே சமயத்தில் நம்ம கருவலையும் முகத்தில் உள்ள அங்கங்கே கருமையான திட்டுக்கள் இருந்தது அப்படின்னா அதெல்லாமே கிளியர் பண்ணி நல்ல ஒரு சிவப்பழகு கொடுக்கும் அப்புறம் நம்மளுக்கு ஃபேஸை நல்ல க்ளோவாக வச்சுக்கும் நிறைய ஆயுர்வேதிக் மெடிசன்ஸில் எல்லாமே இது பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்ம இதை ஊற வச்சுருக்கோம் தண்ணியில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஆவாரம் பூ ஒரு பத்து பூ இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் இந்த பூ நம்மளுக்கு வந்து தங்கம் போல் ஜொலிக்க வைக்கணும்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா முகத்தை நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இதுவுமே பிம்பிள்ஸ் வரவிடாமல் இளமையாக வச்சுக்கோ நம்ம ஃபேஸை வேர்க்கூர் எது இருந்தாலும் அதை உடனே அழிச்சிரும் இந்த ஆவரம் பூவுமே நம்ம வந்து ஒன்று ரெண்டாக உரல்ல தட்டி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு எசன்ஸ் நல்லா இறங்கும் அதனால தான் அடுத்ததாக மஞ்சள் கிழங்கு எடுத்திருக்கேன் அதாவது நம்ம வந்து இந்த காப்பு கட்டுவோல் அந்த கிழங்கு எடுத்து வச்சுருந்தேன் அது வந்து பச்சையாக தான் இருக்கும் என்னால் இதோட தோலை நீக்கிட்டு உரலில் தட்டி எடுத்திருக்கேன் இந்த மஞ்சள் நம்மளுக்கு வந்து வேர்கூரை வரவிடாது பிம்பிள்ஸ் வரவிடாது பிம்பிள்ஸ் வந்த அந்த அடையாளத்தை கருப்பு கருப்பாக இருக்கிற அந்த புள்ளிகளை கூட கிளியர் பண்ணிடுறோம் கருவலையத்தை மெயினாக கிளியர் பண்ணிடுவோம் ரொம்பவே பிரைட்டனான ஸ்கின்னையும் கொடுக்கும் இந்த மஞ்சள் கிழங்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு கிளாஸ் இருக்க மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியில் நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த மஞ்சள் ஸ்டவ் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன் இந்த பன்னீர் ரோஸ் வந்து ஒரு கால் மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட அந்த ரோஸ் கூட எடுத்துக்கலாம் இந்த பன்னீர் ரோஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டோனராக செயல்படும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பிம்பிள்ஸில் உள்ள அந்த அழுக்கு கிருமி எல்லாமே கிளியர் பண்ணுறதோட அந்த பிம்பிள்ஸ் வந்து அந்த ஓப்பன் போர்ஸ் இருக்கு பாருங்க அதை வந்து நல்லாவே டைட்டன் பண்ணி லாக் பண்ணி கொடுக்கும் அப்புறம் கருவளையும் அதே மாதிரி வேர்க்கூறு எது இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுக்கும் இப்போ இந்த ரோஸை தண்ணியோடு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து தட்டி வச்சுருந்தேன் இந்த மஞ்சளையும் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ட்ரை ரோஸ்மெரி லீஃப் எடுத்திருக்கேன் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணியில் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இது அப்படி ஊற வைக்கும்போது நம்மளுக்கு நல்லாவே எசன்ஸ் இறங்கும் தண்ணியில் இப்போ இந்த ரோஸ்மெரியும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போ இந்த தண்ணி நம்ம வந்து ரெண்டு கிளாஸ் பெரிய கிளாஸு சேர்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் குறைஞ்சி வரணும் இன்னும் உங்களுக்கு எசன்ஸ் இறங்கலன்னு நினச்சிங்கன்னா இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ எசன்ஸ்லாம் ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் கொதிச்சு வரணும் அந்த மாதிரி எல்லாம் இறங்கினோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நல்லாவே கலர் சேஞ்சஸ் ஆயிருக்கு தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்ல கலர் கிடைச்சிருக்கு இது வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த இந்த டோனரை நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துட்டு நம்ம ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஒரு மூணு நாள் தடவை கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதாவது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் நார்மல் குளிர்ச்சியான தண்ணியில் நீங்கள் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணலாம் இல்லை குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு வெறும் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த ஃபேஸ் சீரத்தை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் இருக்குல்ல அதை வந்து டிப் பண்ணி உங்கள் ஃபேஸில் போட்டுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம் இன்னொன்று இந்த ஃபேஸ் சீரத்தை நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் பேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதை சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் கடலை மாவு பச்சைப்பயிர் மாவு அப்படி இல்லைன்னா சந்தனம் முல்தானி மெட்டி இது கூட கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்புறம் நீங்கள் வந்து இதை ஆயிலாக பயன்படுத்துகிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சீரம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க இது வந்து ஆயிலாக கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் இந்த டோனரை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேன் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிறவங்க கூட ஒரு அறுபது நாள் வரைக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்கும் அந்த டேன் ரிமூவ் ஆகி நல்ல ஒரு பிரைட்டனான ஸ்கின்னை கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதான் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன் தேங்க் யூ பாய்